Hello friends, welcome to Kritika's cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். எனக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல முந்திரி கொட்டை அதாவது வந்து முழு முந்திரி உடைக்காம இருக்கிற முந்திரி கிடைச்சது. இதோட விலை பார்த்தோம்னா 1 கிலோ 100 ரூபாய் அளவுக்கு இருந்துச்சு. இத வாங்கி எப்படி வீட்ல இத பீல் பண்ணி உள்ள இருக்கிற முந்திரி விதைய எப்படி எடுக்கிறதுன்றது தான் நான் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். நார்மலாக முந்திரி கொட்டையிலேருந்து முந்திரி பருப்பை பெரிய பெரிய அடுப்பில் அந்த மாதிரி வச்சு தான் செய்வாங்க. நான் இதை கேஸில் வச்சு எப்படி வீட்லேயே ஹோம்மேடாக செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். நான் செய்கிற இந்த மெத்தட்க்கு அடுப்பு தேவையில்லைங்க, கேஸ் ஸ்டவ்லேயே செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஃபுல்கா ஸ்டாண்ட் வச்சு தான் முந்திரி கொட்டையிலேருந்து முந்திரி பருப்பை எப்படி நம்ம ஃபீல் பண்ணி எடுக்க போகிறோன்ற மெத்தடை காமிச்சிருக்கேன். நார்மலாக இந்த மாதிரி முந்திரி கொட்டையிலேருந்து விதையை எடுக்கிறது வந்து அடுப்பில் தான் செய்வாங்க. ஆனால் நான் கேஸ் அடுப்பில் தான் செஞ்சுருக்கேன். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்கா ஸ்டாண்டில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி முந்திரி விதை கொட்டையை அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் உள்ள பால் வந்து லைட்டாக ஹீட் ஆனால் போதும், அதுவே தானாக எரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த மாதிரி இந்த முந்திரி கொட்டையை கேஸ்லேயோ அடுப்புலேயோ சுடாமல் வெறும்னே நசுக்கி சாப்பிட்டோம்னா நம்ம நாக்கெல்லாமே எரிஞ்சு புண்ணாகிற சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே முந்திரி கொட்டையை இந்த மாதிரி ஹீட்டில் காமிச்சு அதை கருக விட்டு நசுக்கி எடுக்கும்போது தான் அதில் உள்ள அந்த எரிச்சல் கொடுக்குற தன்மை போயிடும். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு முந்திரி கொட்டை எரிய ஆரம்பிக்கும் போது அது பக்கத்தில் உள்ளதெல்லாம் தானாகவே எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் உள்ள அந்த பாலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும். ஏன்னா இது ஒரு கொட்டை எரிய ஆரம்பிக்கும் போதே அதிகமான தீயை வெளியே வரும். பக்கத்தில் உள்ள முந்திரி கொட்டை மொத்தமும் எரிய ஆரம்பித்த போது அதிகமான தீ இருக்கும். அதை பார்த்து பக்கத்தில் எதுவும் மேலேயும் படாமல் உஷாராக செஞ்சுக்கணும். இன்கேஸ் இது எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா பக்கத்தில் உள்ள ஏதாச்சும் பேப்பரோ பிளாஸ்டிக்கோ அது மேலே பட்டுச்சுன்னா அதுவும் எரிய ஆரம்பிச்சிடும்ன்றதால கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்கலாம். இந்த முந்திரி கொட்டைங்க ரொம்ப எரிஞ்சு கருகணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. இது நல்லா தீ பிடிக்கும்போது எல்லா பக்கமும் ஈவனாக பிளாக் கலரில் மாறிடுச்சுன்னா போதும். அந்தளவுக்கு இருந்தாலே போதும், நம்ம அதை ஒரு பிளேட்டில் போட்டு அதில் எரியிற நெருப்பை அணைச்சிடலாம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்குன்றது. இந்த அளவுக்கு லைட்டாக எரிஞ்சு மேலே கருப்பாக படிஞ்சிருச்சுன்னா போதும், நம்ம எடுத்துடலாம். அடுத்து மீதம் இருக்கிற முந்திரி கொட்டைகளை இதே போலவே இதே மெத்தடில் நம்ம அடுத்தடுத்து ப்ராசஸ் செஞ்சுக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி முந்திரி கொட்டையை அடுப்பில் தான் செய்வாங்க. நான் ஸ்டவ்வில் செய்யும்போது இதோட பால்ன்றது நாலா பக்கமும் தெரிச்சிருக்கு, அங்கங்கே பிளாக் கலரில் படிஞ்சிருக்கு. அது மொத்தமும் மொத்த ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் உள்ள பால் அங்கங்கே சொட்டி கருப்பாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இப்போ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் நான் மொத்த முந்திரி கொட்டையும் நல்லா கருக விட்டு எடுத்துட்டேன். அடுத்து இது சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு சுத்தியோ இல்லை ஏதாச்சும் ஒரு இரும்பு ராடோ வச்சு தட்டி இதில் உள்ள முந்திரி பருப்பை எடுத்துடலாம். நான் வீடியோவில் காட்டுறது போல் லைட்டாக வச்சு ஒரு சுத்தியோ இல்லை இரும்பு ராடோ வச்சு தட்டினோம்னா அதில் உள்ள முந்திரி பருப்பு உடையாமல் சூப்பராக நீட்டாக வந்துடும். வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இதே போலவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மொத்த முந்திரி கொட்டையும் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துடலாம். அதில் இருக்கிற மொத்த முந்திரி பருப்பையும் நம்ம உடச்சிராமல் நீட்டாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மொத்த ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்த முந்திரி பருப்பையும் நான் உடச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பு மேலே இருக்கிற
லைட் பிங்க் கலர் லேயர் இருக்கு இல்லையா, இதோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக முந்திரி பருப்பு கசக்க தான் செய்யுது. அதனால் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கையிலேயே ரிமூவ் பண்ணால் வந்துடும். இல்லை இது வராமல் இருக்குன்றவங்க ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு வெயிலில் லைட்டாக காய வச்சு எடுத்து கையிலேயே நசுக்கினா போதும், இதோட மொத்த தோலும் வந்துடும். நான் வந்து இதை வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மொத்த முந்திரி கொட்டையும் நம்ம உடச்சி முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வெயிட் போட்டு செக் பண்ணப்போ எனக்கு 120 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு வந்துச்சு. இது நம்மளுக்கு லாபமா நஷ்டமானு பார்த்தோம்னா அதிக மொத்தத்தில் வாங்கி செய்யும்போது கொஞ்சம் லாபம் இருக்க தாங்க செய்யுது. உங்களுக்கும் இந்த மாதிரி முந்திரி பருப்பு அதிக மொத்தத்தில் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. Thank you.